இதுக்கு முன்னாடி ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளோட சம்மரி சீரீஸில் மனிதர்களை கையாளும் அடிப்படை விதியையும் அடுத்தவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அடுத்தவங்க சரின்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ஃபைனல் பார்ட்டில் அடுத்தவங்களை அஃபென்ஸ் பண்ணாமல் அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை எடுத்து சொல்லி அவங்கள மாற்றுறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். '1926 ஆபிரஹாம் லிங்கன் எழுதின ஒரு கடிதம் $12,000 ஏழ போகுது. வெறும் $12,000 தானே அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா, ஆபிரஹாம் லிங்கன் தன்னோட வாழ்க்கையை முழுவதுமே அவ்வளோ மதிப்புள்ள பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கலையாம். April 26, 1863 அமெரிக்காவின் சிவில் வார் உச்சத்தில் இருந்தபோது ஜென்ரல் ஜோசப் ஹூக்கருக்கு எழுதின கடிதம் தான் அது. ஜென்ரல் ஜோசப் ஹூக்கர் 18 மாதங்களாக தன்னோட மோசமான தலைமையின் காரணமாக அமெரிக்கன் யூனியன் ஆர்மியை பல தோல்விக்கிட்டு சென்றார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்குள்ள சர்வாதிகாரத்தை கொண்டு வரணும் அப்படின்ற உள்நோக்கத்தோட பல பேரை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருந்தார். ஆபிரஹாம் லிங்கன் ஜோசப் ஹூக்கர் தனக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுட்டதான் நினச்சி கோவப்படுறாரு. ஆபிரஹாம் லிங்கன் மேலே மக்கள்லாம் கோவப்பட்டு அவரை வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேற்றணும்னு பல புரட்சிகள் செய்கிறாங்க. ஆபிரஹாம் லிங்கன் எந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போயிருந்தார்னா, தனக்கு நெருக்கமானவர்கள்ட்ட கடவுளே எனக்கு எதிராக இருக்கிறதா நினைக்கிறேன், இதிலிருந்து வெளியே போகிறதுக்கு எனக்கு வழியே தெரில அப்படின்னு சொன்னாராம். ஆபிரஹாம் லிங்கன் இவ்வளோ மனசுடைஞ்சு போன நிலையிலையும் இவ்வளோ கோபமான நிலையிலையும் எழுதின கடிதம் தான் அது. அதில் அவர், அன்பிற்குரிய ஜோசப் அவர்களே, உங்களை நான் யூனியன் ஆர்மியோட ஹெட்டை நியமித்தேன். அதை நான் தப்புன்னு நினைக்கல. போதிய காரணங்கள் இருந்தனால தான் உங்களுக்கு அந்த பதவியை நான் தந்தேன். நீங்கள் ஒரு மா வீரனும் யுக்தி தெரிஞ்ச ஆளும் நான் நினச்சது சரிதான். உங்களோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அமெரிக்காவுக்குள்ள சர்வாதிகாரத்தை கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்பவே தப்பு. அதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். அந்த மனநிலையை நீங்கள் மாற்றிக்கலன்னா மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எழுதியிருந்தாராம். அவ்வளவு குழப்பமும் கோபமும் நிறைஞ்ச மனநிலையிலையும் முதல்ல ஜோசப் ஹூக்கரை பாராட்டிட்டு தான் அவரை கண்டிச்சார் ஆபிரஹாம் லிங்கன். சைக்காலஜி சொல்லுது, ஒருத்தவங்க நம்மளை பாராட்டிட்டு நம்மள்கிட்ட இருக்கிற குறைய சொல்லும் பொழுது அதை நம்ம ரொம்பவே சுலபமாக ஜீர்ணிச்சிக்கலாம் அப்படின்னு. டேல் கார்னர்ஜி இதுலேருந்து நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம், அடுத்தவங்களை அஃபென்ஸ் பண்ணாமல் அவங்கள்ட்ட இருக்கிற குறைய சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வழி அவங்கள்ட்ட இருக்கிற நிறைகளை பற்றி பேசிட்டு அதற்கப்புறம் குறைகளை பற்றி பேசுறது. டேல் கார்னர்ஜி தன்னோட நண்பரான ஈஜி டில்லிங் ஸ்டோன் அப்படின்ற பிஸ்னஸ் மேனோட ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் போகிறாரு. அங்கே அவரோட செக்ரட்டரி ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வர்றாங்க. அதில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு டில்லிங் ஸ்டோன். உடனே அவர் தன்னோட செக்ரட்டரிகிட்ட, இந்த வார்த்தையோட ஸ்பெல்லிங் கரெக்டு தானேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, ஆனால் கரெக்டான ஸ்பெல்லிங் எனக்கும் தெரியல, எனக்கு இப்படி ஸ்பெல்லிங் மறக்கிறதுனால தான் இந்த சின்ன நோட் புக்கை என் கூடியே வச்சுருக்கேன், இதில் கண்டிப்பாக இந்த வார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அந்த வார்த்தையை காட்டி, இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங், தயவு செஞ்சு கொஞ்சம் மாற்றிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த டேல் கார்னர்ஜி, பொதுவாக தனக்கு கீழே இருக்கிறவங்க தப்பு பண்ணால் எல்லாரும் திட்டுவாங்க, ஆனால் நீங்கள் உங்களோட குறையை அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டார். அதுக்கு டில்லிங் ஸ்டோன், அவங்கள திட்டுறது மூலியமாக அவங்கள மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் அதே குறை எனக்கும் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறது மூலியமா அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்காம அவங்கள திருத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே அவரோட செக்ரட்டரி அந்த ஒரு வார்த்தையோட ஸ்பெல்லிங் மட்டும் இல்லாமல் அந்த மொத்த டாக்குமெண்ட்டே கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தாங்களாம். இதுலேருந்து டேல் கார்னர்ஜி நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம், நம்மள்ட்ட இருக்க குறையை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களோட குறையை சொல்லும்போது அவங்க அஃபென்ஸ் ஆகாமல் அதை ஏற்றுப்பாங்க. ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனியோட ஒரு எலக்ட்ரிக்கல் ஜீனியஸ் தான் சார்லஸ் ஸ்டெயின்மெட்ஸ். அவரை பாராட்டி கால்குலேட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாக அவருக்கு பதவி உயர்வு தராங்க. ஆனால் அவருக்கு போதிய அனுபவம் இல்லாதனால அதில் படுதோல்வி அடைகிறாரு. அதனால அவரை வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் முடிவுக்கு வருது. அவர் ரொம்பவே சென்சிட்டிவ், கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்காரு, அதனால அவரோட ரெப்புடேஷன் போகாத அளவுக்கு அவரை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற முடிவுக்கும் வராங்க. கன்சல்ட்டிங் இன்ஜினியர் அப்படின்னு ஒரு பொய்யான பதவியை உருவாக்கி அதுக்கு அவர் மட்டும்தான் தகுதியான ஆளுன்னு சொல்லி அந்த பதவியை கொடுக்கலாம். கொஞ்ச நாள்லேயே அந்த போஸ்ட் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரையும் வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஸ்டெயின்மெட்ஸ் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. நம்ம கம்பெனியில் நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியும்னு ஒரு வேலை இருக்குது, நமக்கு இவ்வளோ ரெப்புடேஷன் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சி கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு. பொய்யா உருவாக்கின ஒரு போஸ்ட்டை ரொம்பவே முக்கியமான போஸ்ட்டாக மாற்றி காட்டுறாரு. இதுலேருந்து டேல் கார்னர்ஜி நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம், அடுத்தவங்களோட குறையை சுட்டி காட்டுறப்போ அவங்களோட ரெப்புடேஷன் போகாத அளவுக்கு முடிஞ்சால் அவங்களோட ரெப்புடேஷனை ஏற்றுறது மூலியமாக அவங்க இன்னும் சிறப்பாக செயலாற்றுவாங்க. டேல் கார்னர்ஜியோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவர் ஆடுறத பார்த்து அவரோட ஒய்ஃபு, ஒரு நல்ல டீச்சராக பார்த்து டான்ஸ் கற்றுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். டேல் கார்னர்ஜி கடைசியாக டான்ஸ் கற்றுக்கிட்டது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலில். நம்ம ரொம்பவே மோசமாக டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு தெரிஞ்ச டேல் கார்னர்ஜி ஒரு டீச்சரை பார்த்து சேர்ந்தாராம். அந்த டீச்சர் அவர் ஆடுறத பார்த்துட்டு, நீங்கள் ரொம்பவே மோசமாக டான்ஸ் ஆடுறீங்க, நீங்கள் ஸ்கூலில் கற்றுக்கிட்டதெல்லாம் முதல்ல தூக்கி போட்டுருங்க, இப்போ நம்ம முதல்லேருந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன தான் அவங்க சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சிருந்தாலும் டேல் கார்னர்ஜி ரொம்பவே கடுப்பாகி ஒரு புது டீச்சரை போய் சேர்ந்தாங்களாம். அந்த புது டீச்சர் அவர் ஆடுறத பார்த்துட்டு சொன்னாங்களாம், நீங்கள் ஆடுறது ரொம்பவே ஓல்டு ஃபேஷனாக இருக்குது, ஆனால் நல்ல வேலை உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சனால புது ஸ்டெப்ஸை கற்றுக்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொன்னாங்களாம். அன்னிலேருந்து டேல் கார்னர்ஜியும் அந்த கிளாஸுக்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தாராம். இதுலேருந்து டேல் கார்னர்ஜி கற்றுக்கிட்டு நமக்கு சொல்லித்தந்த ஒரு விஷயம்,
அடுத்தவங்களோட குறையை நீங்கள் மாற்ற நினைக்கிறப்போ அந்த மாற்றம் ரொம்பவே ஈஸியானதாக அவங்கள உணர வைக்கணும். ஸோ அடுத்தவங்கள்ட்ட ஒரு குறை இருந்து அதை நீங்கள் மாற்ற நினைச்சா நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள பாராட்டணும், முடிஞ்சால் நம்மள்ட்ட இருக்க குறையை சொல்லிவிட்டு அவங்களோட குறையை சொல்லணும், அவங்களோட ரெப்புடேஷன் போகாமல் பார்த்துக்கணும், மாற்றத்தை ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயமாக காட்டணும். இதோட இந்த வீடியோ சீரீஸ் முடிவுக்கு வருது. இந்த 4 வீடியோவில் நம்ம பார்த்த பல விஷயங்கள் ரொம்பவே சின்னதாக உங்களுக்கு தோணலாம். அப்படி தோன்றதுனால தான் பல பேர் பல நேரங்களில் இதை தவற விட்டுடுறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீரீஸோட நோக்கம் உங்களுக்கு தெரியாத பெரிய பெரிய விஷயங்களை சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஆனால் ரொம்பவே முக்கியமான விஷயங்களை மறந்துடாதீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்த தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.